போகன் லீகல் விங் சேர்மன் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்கே நவாஸ் கோ சேர்மன் லீகல் விங். எங்களுடைய முதல் பாயிண்ட் என்னன்னா, இவி மிஷினில் வந்து ஓட்டிங் போடுறதுல வந்து 100% வந்து ரிசிப்ட் வேணும்னு வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து ஐடி கார்டை கொடுக்குது. ஐடி கார்டோட போனால் ஓட்டு போட முடியல, ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஐடி கார்டு கொடுக்குற எலெக்ஷன் கமிஷனோட ஐடி கார்டை வந்து செல்லாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து எலெக்டர் ரோலில் அந்த டைமாக போலிங்கில் வர்ற வந்து அந்த லிஸ்ட்டில் பேர் வந்து விடுபட்டாலும் விடுபடாட்டியும் ஐடி கார்டு இருந்தால் அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டு ப்யூரிட்டியை பார்த்துட்டு ஓட்டு போடுறதுக்கு வந்து அலோவ் பண்ணணும்னு நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, அதாவது தொடர்ந்து ஒரு 60 நாள் 90 நாள் வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஒரு 7 தரம் 8 தரம் வந்து இந்தியா பூரா தேர்தல் நடத்துது. அதை குறைச்சி ஒரு மாதத்துக்குள்ளார வந்து சிங்கிள் பேஸ்லேயே கூட வந்து தேர்தல் நடத்தினா நல்லா இருக்குங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா வந்து ஓட்டு போட்டுட்டு அந்த முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மக்கள் வந்து 60 நாள் வந்து காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. அது வந்து ஒரு தேவையற்ற ஒரு கால விரயம்னு வந்து நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். நாலாவது வந்து ஆப்சன்டிஸ் ஓட்டரு ஏஜ்டு ஓட்டர்ஸ்க்கெலாம் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்கிறோம். அஞ்சாவது வந்து போலிங் ஸ்டேஷனில் அந்த பூத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60% 40% வந்து லேடிஸ் தான் வந்து எலெக்ஷன் ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து வெளியூர்லேருந்து போகிற வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான பேசிக் கம்யூனிட்டிஸும் கிடையாது. குளிக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது, தங்க முடியாது. ஏன்னா முதல் நாள் நைட்டு போயிடுறாங்க, அடுத்த நாள் நைட்டு தான் வர்றாங்க. ஸோ வந்து 2 நைட்டு வந்து அவங்க வந்து 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 ரொம்ப வந்து சிரமப்படுறாங்க. அதுக்கு ஏதாவது வந்து ஒரு நல்ல வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு வந்து சொல்லியிருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.